அன்புள்ள நண்பர்களே, இங்கே ஒரு மிகப்பெரிய காதல் நினைவு சின்னத்தை பற்றி பேச போகிறோம். 1607 டில்லி மீனா பஜாரில் நிறைய கடைகள் இருக்கிறது. நிறைய பேர் அந்த கடைகளில் பொருட்கள் வாங்கிட்டு கொண்டுருக்காங்க. அந்த கடை பெரிய கடை தர எப்போ பார்த்தா கலகலன்னு இருக்கு. நிறைய பொருட்கள் விற்கப்படுகிறது, நிறைய பேர் வாங்குகிறாங்க, நிறைய பொருள் வேணும்னு வாங்குகிறாங்க, சில பேர் வேணான்ட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப குர்ரம் அப்படிங்கிற ஒரு இளவரசர் அந்த கடை வழியாக வராரு. அவர் வந்து வருகிற பொழுது அந்த கடைக்காரர்கள் நிறைய பேர் வந்து, ஏன்னா அவர் இளவரசன் தெரிஞ்சவொடனே இளவரசர் தன்னுடைய கடைக்குள்ளே வர்றதே பெருமை, அதில் நம்ம பொருள் வாங்கிட்டார்னாக்கா இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாசனை திரவங்கள், அவர் உடையணிகிறது, அழகு பொருட்கள் இதெல்லாம் வச்சுட்டு அரசரே உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் இந்த அழகு பொருள் எங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, இல்லை வாசனை திரவத்தில் பூசினீங்கனாக்கா நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப இதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து எதுவுமே எடுக்கிற மாதிரி இல்லை. அவர் சும்மா கடைக்கு போவோம், போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், அது ஏதாவது பிடிச்சா வாங்குவோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்தவர். கடைசியில் அப்படியே ஒரு கிராஸ் பண்ணுறப்ப ஒரு கடையில் ஒரு பெண் இருக்கிறாள். அந்த கடையை விட அந்த பெண் அழகாக தோன்றுகிறாள். ஆனால் என்னடான்ட்டு பார்த்த உடனே காதலைங்கிற மாதிரி, அதை பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேராக அந்த கடைக்கு போகிறாரு. அந்த பொண்ணுடைய பெயர் என்னன்னு விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து பானுன்னு சொல்லுகிறாள். என்னுடைய பெயர் பானு அப்படின்னு சொல்கிற பொழுது உடனே வந்து இவளை திருமணம் செய்ய வேண்டும், எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் இந்த பெண்ணை நாம் கல்யாணம் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. முடிவில் அந்த கடைத்தருவில் அப்படியே சுற்றிக்கிட்டு வர்றப்போ அப்போ ரெகுலராக வந்து அன்னைக்கு மட்டுமல்ல என்றைக்கு கடைக்கு போனாலும் அந்த கடை வழியாக அந்த இருக்கிற கடை வழியாக போயிட்டு அந்த பொண்ணை பார்க்காம வர மாட்டாங்க. வந்துட்டு எப்படியும் திருமணம் செய்து விடணும் இந்த பொண்ணை அப்படின்னு பொண்ணை திருமணம் செய்து நமது இளவரசியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு முடிவெடுத்துறாரு. அப்போ சொல்கிறப்போ அப்போ அவங்களுக்கு வயது என்னன்னாக்கா குர்ரத்துக்கு வந்து 15, பானுக்கு வந்து 14. இப்படி இருக்கிறப்போ அவங்க அப்பா அம்மா வந்து இந்த சின்ன வயசில் வேண்டாம், நீங்கள் 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெயிட் பண்ணின்னு சொல்ல அந்த 5 வருஷத்தில் இவர் அதுக்குள்ளே இவருக்கு 2 கல்யாணம் நடந்து போகுது. குர்ரத்துக்கு வந்து 2 கல்யாணம், அதெல்லாம் சகஜம். பழைய அரசர்கள் வந்து நிறையா கல்யாணம் பண்ணுறது வந்து ஒன்றுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறது வந்து ரொம்ப சகஜம். அப்படிங்கிறப்போ குர்ரத்துக்கு 2 கல்யாணம் ஆயிடுது. 2 கல்யாணம் ஆனால் கூட அவருடைய மனசு வந்து அந்த பானுவைத்தான் தேடி செல்கிறது. 5 வருஷம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு பிறகும் அந்த பானுவை குர்ரம் பார்க்குறாரு. அப்பயும் அந்த அழகு இன்னும் மேலும் மேலும் அதில் அழகு கூடி கொண்டு முளிர்ந்து கொண்டு தான் செல்கிறதே ஒழிய அந்த அழகு குறையவில்லை. அப்போ திரும்ப முடித்து கொண்டு வர்றாரு. 19 வருஷம் ரெண்டு மனைவிகள் ஏற்கனவே இருந்தால் கூட இந்த இந்த பானுவை திருமணம் செய்த பிறகு பானுவை ரொம்ப பிடிச்சி போகுது. 19 வருஷம் அவளுடன் காதலியாகவே வாழ்கிறார். கல்யாணம் பண்ணி மனைவியாக இருந்தால் கூட காதலியாக அன்பாக அரவணைப்பாக இருக்கிறார். போர் முனைக்கெல்லாம் போகிறப்போ அழைச்சிட்டு போகிறாரு. இப்போ இது வேறு யாரும் இல்லை, குர்ரம்ங்கிற ஒரு பேர் தான் ஷாஜஹான். அந்த பானுங்கிற யாருனாக்கா மும்தாஜ், முன்னாடி மும்தாஜின் பேர் மாற்றிட்டாங்க, இவருக்கு ஷாஜஹான். அவங்க உடனே அந்த 19 வருஷம் கழித்து தன்னுடைய காதல் மனைவி இறந்து போகிறாள். அவருடைய பெயரில் தான் தாஜ்மஹால் கட்டுகிறார் தன்னுடைய காதலின் நினைவாக. அதுக்கு மேலே தாஜ்மஹால் கட்டி இப்போ உலக அதிசயங்களில் அதுவும் ஒன்று, தன் காதலின் சின்னமாக அந்த தாஜ்மஹாலை கட்டுகிறார். ஆக அவர் எந்தளவுக்கு காதலை நேசித்து பார்ப்பாட்டுங்க. நீங்கள் கூட இப்போ பெரிய தாஜ்மஹாலை கட்ட போகிற உன் காதலிக்கு, அவர் பெரிய மும்தாஜ், இவர் பெரிய ஷாஜஹான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்தளவுக்கு ஒரு சொல்கிற அளவுக்கு அவங்க வாழ்ந்தவங்க. அந்த காதல் மனைவிக்கு அவர் தாஜ்மஹால் கட்டினார். அந்த தாஜ்மஹால் தான் இன்று உலக மகா அதிசயங்களில் ஒன்றாக இந்தியா என்றால் வெளிநாட்டுக்காரர்களுக்கு முதல் ஞாபகம் வருவது தாஜ்மஹால். தாஜ்மஹாலுக்கு சென்று வர வேண்டும். எந்த வெளிநாட்டு டூரிஸ்ட் வர்றப்போ கண்டிப்பாக எல்லாம் எந்த இடத்துல பார்த்தாலும் பார்க்கலாம் ஆக்ரா நதிக்கரையில் இருக்கிற அந்த ஷாஜஹான் கட்டிய அந்த தாஜ்மஹாலை பார்க்காதவர்கள் இருக்க மாட்டார்கள், அதிசயிக்காத ஆட்கள் இருக்க மாட்டார்கள். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக அந்த தாஜ்மஹாலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.